ஹலோ பீப்பிள், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சம்மருக்கு பீச்சில் போய் குளிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதனால் பீச்சில் குளிக்கலான் தான் போயிட்டுருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரைடிங், ட்ராவலிங், எக்ஸ்ப்ளோர் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். எல்லாமே நீங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த இடத்துல குளிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 800 பக்கத்தில் இருக்க தாளாங்குப்பம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல குளிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். அந்த இடத்துல போய் குளிக்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 800 வந்து அசோக் லேலான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா தான். இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸுங்க கூட நிற்கும். அந்த இடத்துல போய் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பீச் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் குளித்தது பார்த்திங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த சம்மருக்கும் அதுக்கும் குளித்தது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபன்னாக நல்லா ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கி போயிருந்தோம். அதெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மாங்காய், அது நீங்கள் பார்ப்பீங்க அங்கே சாப்பிட்டதை. இதுக்கப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே ட்ராக் போவோம். அந்த இடம் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போகிற ட்ரெயினில் வந்து இந்த வழியை தான் போவோம். அதை நீங்கள் முன்னே போனால் பார்ப்பீங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் குளிச்சுட்டு போகலாம். மெயினாக குளிக்கலாம், அதுதான் மெயினாக பண்ணலாம். ஆனால் வந்தீங்கன்னா சாப்பாடில் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடைங்க அவ்வளோவா இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த ரோடே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலியாக தான் இருக்கும். அதுக்குன்னு வந்து ஸ்டண்ட் பண்ணலாம்லாம் பண்ணாதீங்க. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வச்சுருப்பாங்க. இதாக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு, அதாவது இங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி குளிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க கூட தான் சேர்ந்து நாங்களும் குளிக்க போகிறோம். இந்த பாறையில் வந்து வரீங்க அப்படின்னா பார்த்து ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன்னு அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்கும், முன்னாடி பார்த்தாலே தெரியும். இவங்க தான் என் கூட வந்தவங்க 4 பேர், என் தம்பிங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இவங்க கூட தான் சேர்ந்து இன்றைக்கி குளிக்க போகிறோம். இவங்களாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒருத்தனை தவிர இவன் தான் கூட போன வாட்டி வந்தான் அந்த ஃபால்ஸுக்கு, தடா ஃபால்ஸுக்கு. இவன் நம்ம சேனலை எப்படி கொலை பண்ணி வச்சிருப்பான்னு கொஞ்சம் பாருங்களேன். உள்ளெல்லாம் கிளீனாக தெரியாது அந்த அளவுக்கு. இது போதுமே கோபுரக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சாச்சு. அப்படியே போகலாம் ஜாலியா. டீ ஷர்ட்டை போட்டுன்னு வர ஸ்விம்மிங்கே பண்ண முடியல, ஸ்லீவ்லெஸ் வேற போட்டு வரல. அதே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அது போட்டதுதான் சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடி தெரியுதா? தெரியுதோ. ரொம்ப தூரம் வரட்டும். இங்கே இருக்கலாமா? இங்கே அந்த கடைக்கு போயிடலாமா? போகலாம். ஸ்டெமினா கொஞ்சம் தேவைப்படும். அப்படியே அக்கறைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு ஸ்டெமினா ரொம்ப தேவைப்படும். பாதம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். இந்த கோபுரம் வச்சுருந்தா எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இந்த இடம் சமாளம். இந்த கோபுரம் வச்சுருந்து கூட பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா பண்ண முடியல. அங்கே நான் போகிறோம், நீ சொல்லு. இங்கே இருக்கலாமா?
பசங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க. ஆமா. இங்க இருந்தலாம். அங்க போய் மாறிட்டீங்க வரலாம். ஆ? அங்க போய் மாறிட்டீங்க வந்தலாம். அப்படி சொல்றியா? அலை அதிகமா அடிக்குது. உள்ள நான் முங்கறேன். எப்படி இருக்கு பாருங்க. அண்டர் வாட்டர் எப்படி உள்ளே போயிட்டு நம்ம கண்ணை திறந்தோம்னு வைங்களேன் பயங்கரமாக எரிச்சல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படியே இருக்க வேண்டியதான். தலையை தனிப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போயிட்டு கண்ணை திறந்தா தான். ஏன்னா நார்மல் வாட்டருக்கும் கடல் தண்ணிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சில் குளிச்சதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் நார்மலாக ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கிறதுக்கும் கடலில் குளிக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ பேர் ஆளை பார்த்தீங்களா. இதெல்லாம் டாக்கிள் பண்ணணும். அதுதான் கடலில் ஒரு பெரிய சவால். நிக்கிறியா? இல்ல இல்ல ஆளை பார்த்துட்டு வரலாமா? நீ வேணா போயிட்டு வா. இதுவா கரை கச்சின் போகுது பாரு. நம்மள தானே. ஆ எவ்வளோ சீக்கிரம் இப்படி போறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. போயிட்டு தான் நல்லது. ரிட்டன் போயிடலாமா? என்ன சொல்ற? நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம். கடல் வந்து செம்ம சிறப்பா இருக்கு. சொரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா சொல்லுவாங்க, டெப்த்து அதிகமாக இருக்குது, அலைங்க அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே கிளம்புறோம். ஏன்னா இந்த இதில் வந்து நம்ம கரைக்கு போகிறன்றது ரொம்பவே சவாலான விஷயம். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடி பாருங்களேன், நான் தூக்கி காட்டுறேன். அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எப்படி அலடிக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் ரொம்பவே டேஞ்சர். வந்து எனக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. இந்த டிஷர்ட் போட்டு ரொம்ப நாள் ஸ்விம் பண்ண முடில. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன். அதனால் கோப்ரோ இவர்கிட்ட இருக்கும். அடியில் போச்சுடா. நீ எடுத்துக்கோ. நான் என்ன எடுக்க போகிறேன்? ஆனால் அப்போ எதுக்குடா அப்போ வந்தோம்? எட்ரா ஜாலியா வேணா எத்தனை ஆளை எவ்வளோ போய் பார்த்து விட்ட? எத்தனை போறியா? போலாமே. எத்தனை போறா? எத்தனை போ? தனியாக எத்து கொடுக்கலாம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஆலம் பார்க்க போயிட்டு வர போறாரு. சரி ஓகே போயிட்டோம். இதோ வரண்டா. இந்தடா கரை கரை சைடு மட்டும் போகக்கூடாது. தெரியுதா? ஆ தெரியுது. மாங்காய்களை விட்டு தனியாக சாப்பிட்றானுங்க. வெரி டேஞ்சரஸ் பிள்ளவாக இருக்கிறானுங்க. எப்பவுமே கடலில் இருக்கும்போது மூச்சு அதிகமாக வாங்கும். ஸ்விம்மிங் ஃபூல் அதை தாண்டி மூச்சு அதிகமாக வாங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெப்த்து கொஞ்சம் அதிகம். அதனால் மூச்சு பயங்கரமாக வாங்கும். ஸ்விம்மிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் குளித்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து போட்டில் போயிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய காட்டுவேன். நிறையனா பெரிய பெரிய கப்பல் இருக்குல்ல, அங்கே இருக்கவங்க கூட நான் உங்களை கூப்பிட்டு போய் கண்டிப்பாக காட்டுவேன். அதுக்கு எனக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இது வந்து சும்மா ஒரு டெமோ மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயின் பிக்சர் மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து 1K அப்புறம் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1K அடிக்கணும். அது நீங்கள் நினச்சா மட்டும் தான் முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் 1K தட்டுறதுக்கு
சரி ஓகே, நம்ம கரைக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஆகிடுச்சு. ஐயே கண்டிப்பாடா வர கட் பண்ணிடு. கரையிலேருந்து பசங்க பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்து தூக்கி போட்டுக்கிறானுங்க. கட்டு கேட்டிங்களா எவ்வளோ சாப்பிட்டு வச்சுக்கிறானுங்க. சாப்பிடலாம், சாப்பிட்டியா? ரீஸ்ல குளிக்கும் போது இல்லை மாங்காய் பார்த்தா சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருந்து தெரியுமா? இந்த பசங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு, சரி ஓகே எங்களையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படி அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேன்ட்டு கரையிலேருந்து வந்து உங்களுக்காக ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். இவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுங்க, எல்லாம் அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ண ஒரு நிலைமையை பார்க்கலாம். கண்ணேத்துக்கு சமால் கண்ணாஸ்தான்டா போட்டு. இப்போ இவர் அட்டாக் பண்ண போகிறாங்க. சீக்ரெட் அட்டாக், சீக்ரெட் அட்டாக். அட்டாக் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எப்படியோ ஒரு 1 hour மேலே குளிச்சுருப்போம்ல, 1 hour மேலே குளிச்சிட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒன்றும் நான் கேட்க போகிறல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கேட்க போகிறது. இன்னொரு ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல ஒரு பெல் அட்ரஸ் பண்ணி ஆளில் போட்டு பாருங்கள். அப்படி பண்ணி நல்லா இருக்கப்போ நான் போய் வீஸ் உங்களுக்கு ரெகுலரான ஒரு வீஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே பாய்.